ஹலோ மை டி ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பெண்கள் எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். யார் எந்த பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களை காதலிக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது அவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து இதில் இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது ரெண்டு டைப்பாக வந்துட்டு பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் பார்த்திங்க அப்படின்னா, நான் லவ் பண்ணேன் ஒரு நபரை, அவங்க இன்றைக்கி என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களும் என்னை லவ் பண்ணாங்க, ஆனால் இப்போது அவங்க எங்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அல்லது ஹஸ்பண்ட் வந்துட்டு என் கூட வாழ்ந்தார், ஆனால் இன்றைக்கி என்னை விட்டு போயிட்டார். ஓகேங்களா, இது ஒரு டைப். ரெண்டாவது டைப் பார்த்திங்க அப்படின்னா, நாங்கள் கமிட்டடு, நாங்கள் லவ் பண்ணிகிட்டு இருக்கோம், நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற பெண்கள். இவங்க எல்லாருமே இந்த வீடியோவில் வர விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். பிரிஞ்சிட்டிங்க அப்படிங்கும் பொழுது இதில் ஏதாவது ஒரு தப்பு நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உறுதுணையாக இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் என்ன தப்பு செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறத இதிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த தப்பை சரி செஞ்சீங்க அப்படின்னா அவங்க மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் வருவாங்க. ஸோ அதனால் நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் கமிட்டடாக இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய ஹஸ்பண்டோ லவ்வரோ அவங்க கூட ரொம்ப நல்லா அந்யோன்யமாக வாழ்ந்துட்டுருக்கும் பொழுது நான் இப்போ சொல்ல போகிற விஷயங்கள் எதையாவது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதை குறைச்சிக்கோங்க, அதை உங்கள் வாழ்க்கையிலேருந்து தூக்கி போட்டுருங்க. அப்போ தான் நம்மளுடைய காதல் வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை அழகாக இருக்கும். ஓகேங்களா, சரி ஓகே, என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். எல்லாருமே கண்டிப்பாக இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு நாள் இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், 24 மணி நேரமும் எனக்கு உன் ஞாபகமாகவே இருக்குது, நீ எனக்கு அவ்வளோ முக்கியம், இவ்வளோ முக்கியம், நான் உன்னை இவ்வளோ காதலிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த ஆண்கள்கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா, ஆண்கள்கிட்ட நீங்கள் எப்போ வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்களோ, எப்போ உங்கள் மனசுக்குள்ளே இருக்க விஷயத்தெல்லாம் எடுத்து இந்தாப்பா நான் இப்படி உன்னை காதலிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதயத்தையே பிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா, இவளுக்கு நான் தான் இம்பார்ட்டன்ட் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணிலேருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களை வெறுத்து ஒதுக்கிடவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆண்களுக்கு எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா சஸ்பென்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது விஷயம், உங்களுடைய பழைய காதல் ஒரு வேளை இருக்குது அப்படின்னா இப்போது ப்ரெசண்டில் அதை பற்றி பேசாதீங்க. இப்போது உங்கள் லவர் பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட என்னைக்காச்சும் உங்களுடைய பழைய காதலோ பழைய முன் திருமணத்தை பற்றியோ பேசவே பேசாதீங்க. அவன் ஞாபகத்திலே தான் இவ இன்னும் நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லாமலேயே அடிக்கடி அவங்க மனசுக்குள்ளே யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஓகேங்களா, மூணாவது விஷயம், உங்களுக்கு கோபம் வர மாதிரி எந்த விஷயம் அவர் பேசினாலும், அவரே உங்களை திட்டினாலும் நீங்கள் திருப்பி திட்டாதீங்க. அவங்க ஃபேமிலியில் இருக்க யாரையும் வந்துட்டு குறிப்பிட்டு உங்கள் அம்மாவை அப்படி, உங்கள் அப்பாவை இப்படி அப்படியெல்லாம் வந்துட்டு எந்த வார்த்தையிலையுமே திட்டிராதீங்க. அவங்க என்ன திட்டினாலும் சைலண்ட்டாக கேட்குற பொண்ணுங்களை தான் பசங்களுக்கு 99% பசங்களுக்கு வந்துட்டு பிடிக்கும். ஸோ அதனால் எடுத்தெரிஞ்சு ஆண்களை பேசாதீங்க, அதுவும் அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்கள குறிப்பிட்டு திட்டாதீங்க. பசங்களுக்கு அன்னையிலேருந்து உங்களை பிடிக்காமல் போயிடும். நெக்ஸ்ட் பாயிண்ட், உங்களோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா, கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு பசங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஆனால் அந்த பசங்களுடைய ப்ளஸ்ஸை பற்றி, அதாவது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களை பற்றி உங்கள் லவர்கிட்டையோ அல்லது உங்கள் ஹஸ்பண்ட்கிட்டையோ பேசவே பேசாதீங்க. அவங்களுக்கு பொசசிவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினச்சி சொல்லுவோம் அல்லது யதார்த்தமாக கூட சொல்லுவோம், ஆனால் அவங்களுக்கு அது இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் இதை எப்போவுமே பயன்படுத்தாதீங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், அடுத்த ஒரு நபர் கூட எப்போவுமே உங்களுடைய லவ்வரை சேர்த்து பேசாதீங்க. அவன் பார் அவ்வளோ புத்திசாலித்தனமாக இருக்கான், அவன் பார் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேங்கிறான், ஆனால் நீ ட்ரிங்க்ஸ் பண்ணுற, ஏன் இப்படி பண்ணுற, இந்த மாதிரியெல்லாம் இன்னொருத்தவங்க கூட சேர்த்து ஒப்பிட்டு பேசாதீங்க. நெக்ஸ்ட் விஷயம்,
உங்கள் வீட்டு பிரச்சனைகளை அவர்கிட்ட கொண்டு போய் திருப்பி சொல்லிகிட்டே இருக்காதிங்க, ஓகேங்களா? ஒரு சில நேரங்களில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் உங்களோட வீட்டு பிரச்சனைகளெல்லாம் கேட்டு உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவார், ஓகேங்களா? ஆனால் அது காலமாக ஆக உங்களோட வீட்டு பிரச்சனைகளெல்லாம் அவங்க கேட்க இது என்னடா ஃபேமிலி, இவ என்னடா பொண்ணு, இதை அப்போ பார்த்தாலும் இதையும் வந்து சொல்லிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இரிட்டேட்டிங்காக அவங்களுக்குள்ளே உருவாக்கிப்பாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், அவங்க உங்கள் கிட்டே இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணி அதை குறை சொல்லவே சொல்லாதீங்க. அவங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது தெரிஞ்சுது அப்படின்னா அதை டீசெண்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி கேட்கவே கேட்காதீங்க. ஏன் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற இந்த மாதிரிலாம் நீங்கள் எப்போ கேட்குறீங்களோ அப்போ இருந்து உங்களுக்கு தெரிஞ்சே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, உங்கள் மனசில் ஏற்படக்கூடிய சில சஞ்சலங்களை அப்பப்போ நீங்கள் யோசித்து ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதை ஸ்டார்டிங்கில் நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லுவீங்க, அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறுதலாக இருப்பாங்க. ஆனால் அது காலப்போக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு வெறுப்பை உண்டாக்கிடும். என்னடா எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக பேசிகிட்ருக்கா, எப்போ பார்த்தாலும் மூதேவி மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கா, எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பசங்க அன்னையிலேருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுடைய கவலைகள் கஷ்டங்களை அடிக்கடி அவங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காதிங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், அவங்களுடைய பிஹேவியரை எதையாச்சும் இதை சேஞ்ச் பண்ணிக்கோ, இப்படியெல்லாம் இருக்காத, எனக்காக சேஞ்ச் பண்ணு, அல்லது என் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு பிடிக்காது, அல்லது பொது இடத்துக்கு இப்படியெல்லாம் வராத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நடவடிக்கையை சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா ஒரு பையனுக்கு அவர் எப்படி இருக்காரோ அதை அப்படியே பிடிச்சி ரசிக்கிற பொண்ணை தான் பிடிக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட், சந்தேகப்பட்டு எப்போவுமே வந்துட்டு நீ இன்னைக்கு தப்பிச்சிட்ட, நாளைக்கு ஒரு நாள் நான் நேர்லேயே உன்னை கண்டுபிடிப்பேன், அப்போ நீ மாட்டுவல்ல அப்படிங்கிற மாதிரியான சவால்களை எதையுமே விடாதீங்க. ஏன் அப்படின்னா பசங்க அப்படியே யார் கூடயுமே தொடர்பில் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் சவால் விட்டதனாலேயே இன்னொரு ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்குவாங்க. ஸோ அதனால் சந்தேகப்படாதீங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், விருப்பம் இல்லாமல் உங்கள் கூட வாழுறேன், எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை ஆனால் நான் உங்க கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சோ தெரியாமலேயோ அந்த வார்த்தையே யூஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, என் தலையெழுத்து, நான் உன் கூட ஒன்றும் இஷ்டப்பட்டலாம் வாழலை, எனக்கு விருப்பமே இல்லாமல் தான் நான் உங்க கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையை ஒருபோதும் நீங்கள் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், நீ இல்லைனா எனக்கு ஒன்றும் கவலையே கிடையாது, எனக்கு 1000 பேர் வரிசையில் நிற்கிறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு பெண்கள் நிறைய பேர் பில்டப் கொடுப்பாங்க. அது ஃபேக்டாக கூட இருக்கலாம், ஆனால் ஒரு பையன்கிட்ட நீ இல்லைனா எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, 1000 பேர் என் பின்னாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு யாராவது இருப்பாங்க இல்லையா பொண்ணுங்க, அவங்களுடைய சீக்ரெட்ஸை நிறைய பெண்கள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பே இதுதான். நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுடைய சீக்ரெட்ஸை போயிட்டு நம்மளுடைய ஹஸ்பண்ட்கிட்டேயோ லவர்கிட்டேயோ ஷேர் பண்ணி அது என்னவோ பெரிய விஷயங்கிற மாதிரி நம்ம ஷேர் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் யார்கிட்ட யாரை பற்றி ஷேர் பண்ணுறீங்கிறத மறந்துடாதீங்க. இவளோட ஃப்ரெண்டை பற்றி இவளே வந்துட்டு நம்மக்கிட்ட தப்பாக சொல்கிறா அப்படின்னா அப்போ இவ எப்படிப்பட்டவளாக இருப்பா அப்படிங்கிற மாதிரியான தாட்டை பசங்களுக்குள்ள நீங்களே கிரியேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுடைய சீக்ரெட்ஸை உங்கள் ஹஸ்பண்ட்கிட்டேயோ லவர்கிட்டேயோ ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், அடுத்தவங்க முன்னாடி தரக்குறைவாக பேசாதீங்க. தரக்குறைவாக பேசுறது அப்படின்னா நான் என்ன லூஸாக நான் வந்துட்டு அவரை தரக்குறைவாக பேசுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில சண்டைகள் வரும் பொழுது ஹஸ்பண்டாக இருக்கட்டும் லவராக இருக்கட்டும் யார் முன்னாடி வேணாலும் திட்டிடுவாங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ராங். பசங்க வந்துட்டு அடுத்தவங்க முன்னாடி அசிங்கப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிற பொண்ணை தான் பசங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அதே மாதிரி கிண்டல் அடிக்கிற நக்கல் பண்ணுற அப்படிங்கிற பேரில் மற்றவங்க முன்னாடி தன்னுடைய லவ்வரையோ ஹஸ்பண்டையோ ஏளனப்படுத்தி பேசாதீங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், அவங்களுடைய பாலியல் இயலாமை ஒரு வேலை இருந்தது அப்படின்னா அதை மட்டம் தட்டி பேசாதீங்க. அது என்ன மாதிரியான ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பாக வேணாலும் இருக்கட்டும், அந்த டைமில் நீ இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி மட்டம் தட்டி பேசாதீங்க. அது பசங்களுக்கு ஒரு விதத்தில் மான பிரச்சனையை தூண்டிவிட்டா மாதிரி எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை பேசவே பேசாதீங்க.
நெக்ஸ்ட் பாயிண்ட், எந்த ஒரு ரீசனுக்காகவும் அவங்க கேட்காம நீங்களே போயிட்டு அட்வைஸ் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு தப்பு பண்ணி குழப்பி வச்சுருப்பாங்க, அந்த இடத்துல போயிட்டு நீ இப்படி தான் இருக்கணும், அதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓவராக அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அட்வைஸ் பண்ணாதீங்க. அட்வைஸ் பண்ணுற பொண்ணுங்களை, அதுவும் தேவையே இல்லாமல் அட்வைஸ் பண்ணுற பொண்ணுங்களை அவங்க ராட்சசி மாதிரி தான் நினைப்பாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், சேலரி இவ்வளோதான் வாங்குறியா அப்படின்னு சொல்லி எப்போ நீங்கள் உங்கள் வாய் விட்டு கேட்குறீங்களோ அப்போது அந்த பையன் உங்ககிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருவான். உங்களை விட்டு ரொம்ப தூரத்துக்கு கூட போகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு பையனை சேலரியை வச்சு அளவு எடுக்காதீங்க. அப்படியே அவனுடைய சேலரி கம்மியாக இருந்தாலும் நானும் உனக்கு நிகராக வேலைக்கு போவேன், உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு துணையாக நிற்க பாருங்கள். துணையாக நிற்கிற பொண்ணுங்களை தான் பசங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். ஸோ அதனால் பசங்களுக்கு எப்போவுமே துணையாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்கள் பெண்கள் போல் இருக்க மாட்டாங்க. எந்த இடத்துல கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் உங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னா அதை எல்லாத்தையும் கொஞ்சமாக விட்டு கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். விட்டு கொடுத்து வாழ்கிறது தான் வாழ்க்கை. பெண்கள் காலாகாலமாக எவ்வளவோ விஷயங்களை தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தன்னோட ஹஸ்பண்ட்காகவும் விட்டு கொடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதுவே நமக்கு பிடிச்ச ஒரு பர்சன், அவங்களுக்காக விட்டு கொடுத்து வாழ்கிறதுல ஒன்றுமே தப்பில்லை, சரிங்களா? ஸோ அதனால் நம்ம வாழ்க்கையை அழகாக்க ஒரு ஆணால் முடியும் அப்படிங்கும் பொழுது அவங்களுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுத்து ரசிக்கிறதுல ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் விட்டு கொடுத்து வாழ பழகிக்கோங்க. விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்பவுமே புனிதமானது. அந்த புனிதமான விஷயங்களை பெண்களால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நான் நிறைய பேருக்கு கவுன்சிலிங் எடுத்துகிட்ருக்கேன், நிறைய பேருக்கு லைஃப் கோச்சிங் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ஒரு வேலை கோச்சிங் தேவைப்படுது, கவுன்சிலிங் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.